ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். இரண்டு மூன்று முறை தாந்தோண்டித்தனமாகவும் தடித்த நாக்கின் வழியாகவும் பேசி தப்பித்த ஒரு கருணையனுடைய அடிப்படையில் மிக கீழ்த்தரமான மூன்றாம் தரமான நடவடிக்கைகளால் நான்காம் தரமான மொழியை கொண்டு எல்லாரையும் விமர்சிப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த ஆரம்ப வெளிச்சம் ஆரோக்கியமாக இந்த அரசாங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்க முடியாமல் அரிப்பெடுத்த ஒரு 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 நோயாளியைப் போல அதிமுகவினுடைய தயவில் நான்கே நான்கு சட்டசபை உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட வந்து ஒரு அமைச்சர் வந்து நாங்கள் மோண்டுவோம், நாங்கள் பின்னணி இருப்போம் அப்படின்னு வந்து ஒரு மூன்றாம் தரமான அரசியல்வாதியை விட கீழே இறங்கி ஒரு பேட்டை ரவுடியை போல் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற போது தமிழகத்தில் பிராமணர்கள் தான் ஜாதிகளை பிரித்து தீண்டாமையை உருவாக்கி வளர்த்துக் கொண்டிருந்த காரணத்தினால் வனத்துறை சட்டங்களை மீறி பல இடங்களை ஆக்கிரமித்து யானை தடங்களை மறித்து கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் அதில் இருந்து சொல்லிட்டார். மகா சிவராத்திரி நடத்துகிறேன் என்று டிரம்பை அழைத்துக் கொண்டு வந்து மோடி அவர்கள் எப்படி குஜராத்தில் 100,000 பேரை கூட்டினார்களோ அதற்கு அடுத்தது கோயம்புத்தூரில் 100,000 பேரை வைத்துக் கொண்டு இவர் குத்தாட்டம் போட்டார் என்பது போன வருட வரலாறு. உயர்நீதிமன்றத்தை பற்றி மிக கொச்சையாக பேசி ஹைகோர்ட் ஆவது அதாவது இதாவது என்று பேசிட்டு அதை நான் பேசவே இல்லை, என்னுடைய குரல் இல்லைன்னு சொன்னாரு. உயர்நீதிமன்றத்துல வந்து மன்னிப்பு கேட்டு போன வரலாறு நமக்கு தெரியும். ஒரு துறவிக்குண்டான எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு மனிதன் ரெண்டு விதமான கான்ட்ரவர்சியை வந்து அவர் மறைச்சிருக்காருன்றது வந்து தமிழக மக்கள் இந்த இடத்துல தெரியும். பல கோவில்களில் சிலை திருடுகளுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நோக்கி புகார் கொடுத்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர்தான் அவர் கொடுத்த புகார் மேலதான் பல விசாரணைகள் நடந்துச்சு. இந்த ஒட்டகம் கூடாரத்துல உள்ள நுழையும் போது முதல்ல தலையை நுழைக்கும், அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நடிச்சுட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடம் கூடன்னு கேட்டுட்டு ஊர் என்னதுன்னு சொல்லும். அந்த வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால்தான் அனைவருக்கும் வணக்கம். நக்கீரன் வலையொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிகழ்வை பற்றி பேச இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இது தமிழ்நாட்டில் 2-3 நாட்களாக மிக பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியை எல்லோரும் வந்து கடந்து வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த ஒரு நபர் ஒரு தமிழக அமைச்சர் மீது மிக தரக்குறைவான விமர்சனங்களை வைத்து அவரை பற்றி மிரட்டுகின்ற துணியில் தான் சார்ந்திருக்கின்ற தேசிய கட்சியினுடைய பிரதிநிதியாக வைத்திருக்கின்ற நிகழ்வுகள் நான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாண்புமிகு தமிழக அமைச்சர், நிதியமைச்சர், புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் மீது விஷ அம்புகளை எய்து கொண்டிருக்கின்ற ஒரு மூன்றாம் தரமான விமர்சனத்தை பொதுவெளியில் வைத்திருக்கின்ற ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் 2-3 முறை தேர்தல்களில் நின்று தன்னுடைய பதிவை இருப்பை தமிழ்நாட்டில் பதிவு செய்ய முடியாத ஒரு நபர், ஒரு சாதாரண சாரணர் தேர்தலில் கூட வாக்குகளை வாங்க முடியாத ஒருவர், மத்தியில் தன்னுடைய ஆளும் கட்சி இருக்கிறது என்ற ஆளுமை திமிரில் பேசிக் கொண்டிருக்கின்ற சில செய்திகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் என்று தோன்றியதனுடைய விளைவாக ரெண்டு செய்தியை நான் முதல்ல சொல்லினேன். நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்பில்லாதவர். இரண்டாவது, உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 38-39 ஆண்டுகளாக ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு வைணவ பாரம்பரியத்தில் வந்து ஜாதி மத அடையாளங்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மூத்த வழக்கறிஞரால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞன் என்ற முறையில் சமூக அக்கறை உள்ளவன் என்ற அடிப்படையில் சமூக நல்லிணக்கம் என்பதும் இங்கே எல்லா மக்களுக்கும் இடையே வந்து ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றவன் என்கின்ற வகையில் நான் இந்த செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்புகின்ற விதமாக சமூக அமைதியை கெடுக்கின்ற விதமாக பேசுபவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இரண்டு கருத்துகள் இருக்க முடியாது. ஆனால் நான் சொல்கின்ற இந்த நபர் எச் ராஜா என்று அழைக்கப்படுபவர் 2-3 முறை தாந்தோண்டித்தனமாகவும் தடித்த நாக்கின் வழியாகவும் பேசி தப்பித்த ஒரு கருணையனுடைய அடிப்படையில் தன்னை கேட்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை என்கின்ற நிலையில்
மிக கீழ்த்தரமான மூன்றாம் தரமான நடவடிக்கைகளால் நான்காம் தரமான மொழியை கொண்டு எல்லாரையும் விமர்சிப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில பார்க்கும்போது இவர் எடுத்துக்கொண்ட பொருள், இவர் பேசிய நபர், இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து மனித உயிர்களை காப்பாற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழக அரசாங்கம் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 2 வாரங்களே ஆயிருக்கின்ற சூழல்ல, பெருந்தொற்றின் காரணமாக மரணம் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில், இந்திய அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டை இந்த நோய் மீது இழந்து விட்டது, இந்திய பிரதமர் மீது உலக அளவில் மிக மோசமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழலில், அவரை வார்த்தெடுத்து வடிவமைத்து வைத்த RSS தலைமையே அவர் மீது அதிருப்தியாக இருக்கிறது என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில், இந்த செய்திகளை 2 வாரங்களே பொறுப்பேற்ற ஒரு அரசு வந்ததுக்கு பின்னால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான அரசியலை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஒரே அலைவரிசையில் நின்று இந்த பெருந்தொற்றை துரத்துவதற்கு இவர்கள் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி. அதற்கு அடுத்தது ஒரு 10-15 நாட்களேயான ஒரு அரசாங்கம் எந்த வேலையும் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஆரம்ப வெளிச்சம் ஆரோக்கியமாக இந்த அரசாங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை தாங்க முடியாமல் அரிப்பெடுத்த ஒரு ஒரு நோயாளியை போல அதை மடைமாற்றி திருப்பிடுவதற்கு, குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பழனிவேல் தியாகராஜனுடைய பின்னணி என்பதெல்லாம் தமிழ்நாடு அறிந்தது, அது அடுத்தது பேசுறேன். ஆனால் இந்த பழனிவேல் தியாகராஜன் என்பவர் ஒரு நிதி அமைச்சகம் என்று நிதி அமைச்சராக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் நம்ம பார்த்திருப்போம், அகில இந்திய அளவில் ஊடகங்களினுடைய வெளிச்சம் அவர் மீது அதிகமாக விழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் கூட எந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரையும் தேசிய ஊடகங்கள் இவ்வளவு விரிவாக பேட்டி எடுத்து ஒளிபரப்பிருப்பார்களா என்றால் சமீபத்தில் கிடையாது. அப்போ இந்த பழனிவேல் தியாகராஜன் என்பவருடைய பின்னணி பாரம்பரியம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய அறிவு கூர்மை, அவர் படித்த பின்புலம், அவர் செய்து கொண்டிருக்கின்ற தளங்களில் செய்கின்ற வேலை, இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பதவியேற்ற 1 வார காலத்திற்குள்ளாக பார்த்தீங்கன்னா அகில இந்தியாவில் இருக்கின்ற எல்லா ஊடகங்களும் மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர் மீது கொடுத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது ஒரு GST கவுன்சில் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பில் உறுப்பினராக அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் கேட்கின்ற கேள்விகள் இந்தியாவினுடைய நிதிச்சுமை, தமிழகத்தினுடைய நிதிச்சுமைக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னவென்று ஒரு ஏழை பாமரனுக்கும் புரிகின்ற அளவில் ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி விளக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, என்னடா இது, இந்த மனிதனுக்கு அகில இந்திய அளவில் வெளிச்சம் வருகிறதே, நாளைக்கு மத்திய அரசாங்கத்தினருக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இந்த மனிதன் மாறிவிடுவானோ என்ற அச்சத்தில் இந்த ஒரு மூன்றாம் தரமான விமர்சனங்களை வைப்பதற்கு ஒரு நபர் துணிகிறார் என்று சொன்னால், 2 விதமா நான் அதை பார்க்கிறேன். ஒண்ணு, ஆரம்ப கட்டத்துல இந்த அரசாங்கத்தின் மீது வந்திருக்கின்ற ஆரோக்கிய விமர்சனங்களை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இதை திசை திருப்பணும். 2வது, தனிப்பட்ட பாரம்பரியம் மிக்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள எல்லா கோவில்களுக்கும் திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தில், அதுவும் நீதி கட்சியிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு குடும்பத்தினருடைய பின்னணியில் வந்திருக்கின்ற ஒரு மனிதன் அகில இந்திய அளவில் பாராட்டப்படுகின்ற ஒன்றாக ஒருவராக மாறிவிடுவாரோ என்ற அச்சத்துல இந்த மடைமாற்றும் வேலையை எப்பொழுதும் ராஜாவுக்கு வந்து இது கைவந்த கலை. ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ, அதாவது உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் வேலைகளுக்கு போய்விட்டு வந்த 1600 ஆசிரியர்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசாங்கம் இதுவரைக்கும் அதுக்கு உண்டான எந்த பதிலையும் சொல்லவில்லை. உத்தரப்பிரதேசத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் இவங்க இந்தியாவில் எங்கெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, வாரணாசி, அயோத்தியா, மதுரா என்கின்ற இடங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிறது. அதிமுகவினுடைய தயவில் 4 சட்டசபை உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருக்கின்ற இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய சொந்த தொகுதியில் வென்று உள்ளே வர முடியாத ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது மன அழுத்தத்தினுடைய அடிப்படையில் ஒரு எக்ஸென்ட்ரிக் என்று சொல்வார்கள், அதீனத்தினுடைய உச்சத்திற்கு சென்று ஹிஸ்டரிக்கல் என்று அழைக்கப்படுகின்ற மனநலம் பாதித்த நபர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்களோ, அப்படி அடுத்தவர்களுக்கு இந்த பெயர் வந்துவிடக் கூடாது, அல்லது இந்த ஆட்சிக்கு எப்படியாவது ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்கிறதனுடைய அடிப்படையில் ஆட்சிக்கு வந்து 10-15 நாள் ஆகலைங்க, அதுக்குள்ளார வந்து ஒரு அமைச்சரை வந்து நாங்க நோண்டுவோம், நாங்க பின்னணி எடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு மூன்றாம் தரமான அரசியல்வாதியை விட கீழே இறங்கி ஒரு பேட்டை ரவுடியை போல் பேசி கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுது நமக்கு கேவலமாக இருக்கிறது. அதாவது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொருள் என்பது வேறு, நீங்க எப்பவுமே பாருங்க அவர் பயன்படுத்துகின்ற வாசங்கள் எல்லாம் 3வது தரமான வாசங்களா தான் இருக்கும்.
விமர்சனமாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பத்தி பேசுறதாக இருந்தாலும் சரி, இப்ப பழனிவேல் தியாகராஜனை பத்தி இவர் பேசல. ஒண்ணு, இந்த திமுக அரசாங்கத்துக்கு என்ன நெருக்கடி கொடுக்கணும், இந்த பெருந்தொற்று காலத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி வந்து நம்ம திருப்பி விட்டோம் சொன்னோம்னா மக்களுடைய கவனம் வேற பக்கம் திசை திரும்பும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க ஊடகங்கள்ல சமீப காலமா ஒரே ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் போய் உட்கார்ந்தாருன்னா அவரை எதிர்க்கிறதுக்கு வந்து மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நேரடி உறுப்பினர் ஒருத்தர், வலதுசாரி சிந்தனையாளர் ஒருத்தர், பத்திரிகையாளர் ஒருத்தர், மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க அந்த கட்சி சார்பா பேசுறது. ஆனால் இந்த ஆட்சி மாறிய அடுத்த நிமிடம் இந்த வலதுசாரிகள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் எங்க போய் பதுங்கினாங்கன்னு தெரியல. மிக கேவலமான விமர்சனங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர், ஒரு நாடக நடிகர் வந்து மறுநாளே சால்வையோட ஓடி போயிட்டார். இதுதான் இவர்களுடைய குணாதிசயம். இதை விட்டுருவோம், தனிப்பட்ட முறையில் நாம் பேசுவதை விடவும் இதை எடுத்து அவர் பேசியிருக்கிறதுடைய நோக்கம் வந்து ஜக்கி வாசுதேவை காப்பாற்றுகின்ற நோக்கம் அல்ல. ஜக்கி வாசுதேவை பற்றி பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கின்ற பொழுது வைத்த ஆரோக்கியமான விவாதங்கள் இரண்டு. அதுல சொல்லப்பட்ட வாசகங்கள் வந்து ஒருமையில இருக்கா பன்மையில இருக்கான்னு அப்புறம் பேசுவோம், ஏன்னா ராஜாவினுடைய தகுதிக்கு அது எப்படின்னு அடுத்ததா சொல்லலாம். அவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு, தலைமை கணக்காயர் அளித்திருக்கின்ற அறிக்கையில், சிஏஜி ரிப்போர்ட் என்று மத்திய அரசாங்கத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கையில், ஜக்கி வாசுதேவ் என்ற தனிப்பட்ட நபருடைய ஈஷா பவுண்டேஷன் என்பது வனத்துறை சட்டங்களை மீறி பல இடங்களை ஆக்கிரமித்து யானை தடங்களை மறித்து கட்டடங்களை கட்டியிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இப்ப மத்திய அரசாங்கத்தோடு இவ்வளவு பெரிய நேரடி தொடர்பு இருக்கிற எச் ராஜாவுக்கு அந்த சிஏஜி ரிப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதான்றது வேற விஷயம். அது தவறாக இருந்தால் சிஏஜி ரிப்போர்ட்டில் இருப்பது தவறு என்பதை இதை நீக்குவதற்குண்டான கடமைகளை அவர் செய்திருக்கிறாரா என்றால் கிடையாது. தன்னை வந்து ஒரு ஆடிட்டர் சொல்லிக்கிற ஆளுக்கு சிஏஜி ரிப்போர்ட்னா என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகளில் கடந்த வருடத்திற்கு முன்னால் இதை பற்றி விவாதம் வந்த பொழுது இது தமிழ்நாடு சட்டசபை நடவடிக்கை குறிப்புகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அரசாங்க பதிவுகளில் இருக்கின்ற ஒன்றை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகின்ற பொழுது என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பூவுலகின் நண்பர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, ஆதிவாசி குடிகள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, காவேரி காலிங்ல வந்து நீங்க எவ்வளவு பணம் வசூல் பண்ணீங்க, எத்தனை கோடி வசூல் பண்ணீங்க, என்ன செலவு, என்ன முறைகேடுகள் என்பது பற்றி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பின்னணிகள் உள்ள ஒருவர் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சி உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற கோவில்கள்லாம் அடிமையா இருக்க, அந்த கோவிலை நாங்க மீட்க போறோம், அந்த கோவில்களை பக்தர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு நபர், அவருடைய சுய தகுதி என்னன்றது பார்த்திருக்காரான்னு நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களுடைய அடிப்படையில் இவர் வந்து கிட்டத்தட்ட 15-20 நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர். இரண்டாவது, இந்த 15-20 நிறுவனங்களும் பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து அதை வருமான வரி தாக்கலில் இருந்து விலக்கு பெறுவதைப் போல ரசீதுகளை கொடுத்துட்டு அந்த பணத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. மூன்றாவதாக, தன்னை எல்லாம் துறந்த சாமியார் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற ஒருவர் பெருந்தொற்று காலம் நடந்து கொண்டிருந்த காலம் 2019 முடிந்து 20 ஆரம்பிக்கின்ற பொழுது மகா சிவராத்திரி நடத்துகிறேன் என்று டிரம்பை அழைத்து கொண்டு வந்து மோடி அவர்கள் எப்படி குஜராத்தில் 100,000 பேரை கூட்டினார்களோ அதற்கு அடுத்தது கோயம்புத்தூரில் 100,000 பேரை வைத்துக் கொண்டு இவர் குத்தாட்டம் போட்டார் என்பது போன வருட வரலாறு. பெருந்தொற்று பரவுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்த அந்த காலகட்டத்துல தான் 2000 தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மூலமாக நோய் பரவுச்சுன்னு வாட்ஸ்அப் மூலமா இந்தியா பூரா வந்து செய்திகளை பரப்பினாங்க. அப்படிப்பட்ட அந்த நபர் நிறுவனங்களை நடத்தி கொண்டு பணத்தை வசூல் செய்து கொண்டு இந்த வருடமும் சிவராத்திரிக்கு நடிகர் நடிகையர்களை அழைத்துக் கொண்டு உட்கார வைத்துக் கொண்டு 5,000, 50,000, 5,00,000 டிக்கெட் போட்டு எல்லாவற்றையும் வசூல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் எப்படி இவர் ஒரு முற்றும் துறந்த துறவி என்பதனுடைய அடிப்படையில் இவர் பேசுறார் என்பதற்கு எச் ராஜா அவர்கள் கண்டிப்பாக விளக்கம் கொடுக்கணும். இந்த விளக்கத்தை கொடுக்காம அவரை டிஃபெண்ட் பண்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை ஒரு ஆன்மீக பிம்பமாக முன்னால நிறுத்தி, அவரை ஒரு அடையாளமாக நிறுத்தி தனது அரசியல் அறிப்புகளை சொரிந்து கொள்வதற்காகவும் அல்லது தன்னுடைய வெறுப்பை உமிழ்வதற்காகவும் ஹேட் ஸ்பீச் என்று அழைக்கப்படுகின்ற பகைமை உணர்வை பேச்சுக்களை பரப்புவதற்காகவும் இந்த சப்ஜெக்ட் வந்து அவர் கையெழுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் அந்த ஹெச் ராஜா என்ற நபரை பற்றி எனக்கு எந்த விதமான விமர்சனமும் கிடையாது. 2-3 வருடங்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்தை பற்றி மிக கொச்சையாக பேசி அந்த நேரத்தில் நான் ஒரு வீடியோ பதிவு செய்தேன்.
ஹைகோர்ட் ஆவது அதாவது இதாவது என்று பேசிட்டு அதை நான் பேசவே இல்லை, என்னுடைய குரல் இல்லைன்னு சொன்னாரு. உயர் நீதிமன்றத்துல வந்து மன்னிப்பு கேட்டு போன வரலாறு நமக்கு தெரியும். அப்படி மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, உயர் நீதிமன்றம் அப்பயே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும், உயர் நீதிமன்றம் தவறு செஞ்சிருச்சுன்னு நான் இப்பவும் வந்து வலிமையா சொல்றேன். ஏன்னா இதை போன்ற நபர்களுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை அந்த நேரத்துல எடுத்திருந்தா இப்படி நாக்கு தடிச்சு போய் பேசிட்டு இருக்கிறது ஒரு முழு நேர வேலையா செய்ய மாட்டாங்க. இதனுடைய இன்னும் ரெண்டு காரணங்கள்ங்க. அதாவது ரொம்ப முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா, தன்னை சத்குரு என்று அழைத்துக் கொள்ளுபவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து பல குற்றச்சாட்டுகளோடு அவருடைய மனைவியினுடைய மரணம் குறித்த மர்மங்களுக்கு கூட விடை சொல்லாமல் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களாக எல்லா அரசியல் கட்சிகளோடும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திட்டு, கடந்த முறை திமுக ஆட்சியில கூட கலைஞர் வீட்டுக்கு போய் அங்க பச்சைபாச காலேஜில வச்சு சில மரணம் நடப்போறேன் தியானம் பண்ண போறேன் சொல்லிலாம் விழா நடத்தினார். எல்லா இடங்களிலும் நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு தன்னுடைய அரசியல் பின்புலத்தை ஒரு காரணியாக வைத்துக் கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு ரஷ்யாவில் நிக்கலஸ் இரண்டின் ஆட்சியின் கீழ் இருந்த பொழுது மதத்தின் மூலமாக அறிமுகங்கள் மூலமாக அரசியல் அந்தரங்கங்களில் நுழைந்து வாளை நீட்டி ஆட்டிய ரஸ்புட்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மதகுருமாருக்கும் இந்த சத்குருவுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதிகப்படியாக ரஸ்புட்டினுடைய ஆட்டம் அதிகமாக போகிறது என்று சொன்ன உடனே கடைசி ரஷ்ய மன்னனுடைய குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ரஸ்புட்டினை கொண்டு போட்டார்கள் என்பது வரலாறு. ஆனா ஒரு துறவிக்குண்டான எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு மனிதன் ரெண்டு விதமான கான்ட்ரவர்சியை வந்து அவர் மறைச்சிருக்காருன்றது வந்து தமிழக மக்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். முதல் கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் நீங்க பாத்தீங்கன்னா வட இந்திய ஊடகங்களில் வந்து வலையொலி காணொலிகளில் வந்து நிறைய பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய விவாதங்கள் போயிட்டு இருந்தது. என்ன விவாதம் கேட்டீங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் ராமன் என்பவனும் கிருஷ்ணன் என்பவனும் மிகப்பெரிய கடவுள், அதை நோக்கி கொச்சையாக விரல் நீட்டுகின்ற யாராக இருந்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவில் இவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பகவான் அவருடைய அவதாரத்தில் சோதாவால் வளர்க்கப்பட்ட சித்தன்னையால் வளர்க்கப்பட்ட கிருஷ்ணர் ஒரு கட்டத்தில் கிருஷ்ணருடைய வளர்ச்சி என்பது மிக அதீதமாக இருப்பதை பார்த்து யசோதாவால் கண்ணனை கிருஷ்ணனை மகனாக பார்க்க முடியவில்லை, அதையும் தாண்டி ஒரு உணர்வு யசோதாவுக்கு வந்த காரணத்தினால் அந்த உறவு என்பது அதை தாண்டி போய் கண்ணனுடைய கோபிகளில் ஒருவராக யசோதா மாறி போய் கண்ணனுடைய ராசலீலாவில் கோபிகாவும் பங்கெடுத்து கொண்டார் என்று ஒரு வாசகத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்டை பதிவு செய்கிறார். இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது மறுபடியும் சொல்றாரு, யசோதாவுக்கும் கண்ணனுக்கும் இப்படி உறவு இருந்ததை பார்த்து ராதேவுக்கும் யசோதாவுக்கும் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் போனதால ஒரு கட்டத்துல யசோதா வந்து கண்ணனுக்கு சொல்றாரு, ராதே வந்து தன்னுடைய நிலைகளை எல்லாம் மீறி மேல போறார், நீ கண்ட்ரோல் பண்ணும், கண்ணனை வந்து கண்டிக்க ஆரம்பித்தார் என்று ஒரு வீடியோ பதிவு இவர் போடுறார். இது எல்லா மதங்களாலும் எல்லா தர்மங்களாலும் எல்லா நியாயங்களாலும் மறுக்கப்பட்ட இன்செஸ்டுவல் ரிலேஷன்ஷிப் என்று அழைக்கப்படுகின்ற முறை தவறிய உறவு. இந்த முறை தவறிய உறவுக்குள் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை சொல்லிட்டு இவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இந்த இவர்களுக்கே உண்டான ஒரு துணி இருக்கு இல்லையா, இவர்களுக்கே உண்டான ஒரு பழக்கம் இருக்கு, கையை மீறி போன உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. April 20 ஜக்குரு ஜக்கி வாசுதே அவர்கள், நான் யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு வீடியோவையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்ப இந்த இறை நம்பிக்கை வந்து மிக பிரதானமாக கையில் எடுத்திருக்கின்ற ராஜா போன்றவர்கள் ஏன் அதை பற்றி பேசவில்லை, ஏன் அதை கண்டிக்கவில்லை? இப்படி ஒரு இந்து தர்மத்திற்கு எதிராக இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை உடைக்கின்ற விதமாக ஒரு உறவை கொச்சைப்படுத்துகின்ற விஷயமாக பேசுகின்ற ஒரு மனிதனை விட்டுவிட்டு, ரெண்டாவது இன்னொன்று, அர்ணாப் கோஸ்வாமிக்கு அவர் கொடுத்திருக்கிற இன்டர்வியூ வந்து நீங்க உள்ள போய் பாருங்க. அந்த அர்ணாப் கோஸ்வாமிக்கு கொடுத்திருக்கிற இன்டர்வியூல வந்து இந்த கோவில் அடிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றவர் ஒரு இடத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு, தமிழகத்தில் பிராமணர்கள் தான் ஜாதிகளை பிரித்து தீண்டாமையை உருவாக்கி வளர்த்து கொண்டிருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டுல வந்து பக்தர்களுக்கும் கோவில்களுக்கும் உண்டான தூரம் வந்து அதிகமாயிடுச்சுன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதை போன்ற சாதிய பாகுபாடுகள் தீண்டாமை எல்லாவற்றிற்கும் காரணம் பிராமணர்கள் தான் அப்படின்னு அர்ணாப் கோஸ்வாமியினுடைய நேர்காணலில் பதிவு செய்திருக்கின்ற அந்த ஜக்குருவை பற்றி எந்த விதமான கேள்விக்கணைகளையும் விரலையும் நீட்டாத ராஜா பழனிவேல் ராஜனை பற்றி மட்டும் ஏன் பேச வேண்டும்? மிக முக்கியமான கேள்வி இது. இந்த இடத்துல அர்ணாப் கோஸ்வாமியோட இன்டர்வியூல வந்து தமிழகத்தில் இருக்கின்ற பிராமணர்கள் எல்லாம் அவர் கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு வைணவ பெரியவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ரங்கராஜன் நரசிம்மன் என்கின்ற ஒரு பெரியவர் இந்த ஜக்குரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் மீது காவல்துறையில ஒரு புகார் அளிச்சிருக்காரு.
நீங்க காணொலியில போய் யூடியூப்ல போய் பாருங்க, அவருடைய பேட்டிகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, கோவில்களை பக்தர்களிடம் கொடுக்க கூடாது, அரசாங்கத்தின் கையில தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பல கோவில்களில் சிலை திருடுகளுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நோக்கி புகார் கொடுத்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் தான். அவர் கொடுத்த புகார் மேலதான் பல விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் ஜக்கி வாசுதேவ் மீது காவல்துறையில ஒரு புகார் கொடுத்திருக்கார். இவர் பிராமணர்களை கேவலப்படுத்தி இருக்கிறார், கடவுளர்களை கொச்சைப்படுத்திதான். கொடுக்கப்பட்ட புகாரின் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, புலன் விசாரணையும் இல்லை என்பதை நீங்க யூடியூப்ல இருக்கிற அவருடைய பல காணொலிகள்ல போய் பாருங்க, அவர் வந்து விரிவா பேசியிருக்கார். இந்த பின்னணியில் இருக்கின்ற ஒரு மனிதன் தான் ஜக்கி வாசுதேவ். இதுல ரொம்ப முக்கியமான செய்திங்க, கர்நாடகத்திலிருந்து இங்க வந்தாருன்றது வந்து எல்லாரும் சொல்லுவோம், நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் வந்த மனிதன், அந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகின்ற விதமாக, அங்க இருக்கின்ற நம்பிக்கைகளை கை வைக்கின்ற விதமாக, அங்க இருக்கின்ற கோவில் முறைபாடுகளை பற்றி பேசுகின்ற விதமாக பேசுகின்ற பொழுது உன்னுடைய சுயத்தை நீ கண்ணாடியில் பார்த்தாயா என்ற கேள்வி வந்து எப்பவுமே எழும். இப்படிப்பட்ட அடிப்படையில ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சிடும். அதாவது கர்நாடகத்துல வந்து ரெண்டு குழுக்கள், அதாவது ஜாதிய குழுக்கள் வந்து அங்க ஒக்கலிகாஸ் லிங்காயத்துன்னு சொல்லுவாங்க. இந்த லிங்காயத்துகளும் ஒக்கலிகாவும் தான் அங்க வந்து மிக பெரும்பான்மையாக இருக்கின்ற சமூகங்கள். இந்த லிங்காயத் என்பது ஒரு சைவ மடத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஜாதி அமைப்பு. இந்த லிங்காயத்துகள் என்பவர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக கர்நாடகத்தில் இருப்பவர்கள். இன்னைக்கு முதல்வராக இருக்கின்ற எடியூரப்பா கூட அந்த லிங்காயத்தினுடைய சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். இந்த லிங்காயத் சமூகத்திலிருந்து வந்திருக்கின்ற எந்த அரசியல் தலைவரும் அதனுடைய மடங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற சாமியார்களிடம் ஆசி வாங்காமல், அவர்களுடைய தயவு இல்லாமல் தேர்தல்களில் நிற்பது என்பதோ வெல்வது என்பதோ கடினமான காரியம். இப்படிப்பட்ட இந்த லிங்காயத் என்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வீர சைவர்கள், வீர சைவர்கள் என்பது எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. முக்கியமாக கவனிக்கணும், எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் வீர சைவர்கள் என்பவர்கள் சிவன் வழிபாட்டை மட்டுமே செய்பவர்கள். நாங்கள் எங்களுடைய ருத்ராட்சத்தில் விபூதியை வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவதற்கும், சிவபெருமானை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும், இன்னும் பல புரட்சிகரமான விதவை திருமணங்களை ஆதரித்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கொள்கையாக வைத்து, ஜாதிய கோட்பாடுகளை உடைக்க வேண்டும் என்பதெல்லாம் கொள்கையாக வைத்திருக்கின்ற லிங்காயத்துகள் அரசியல் வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் தங்களை தனி மதமாக சீக்கியர்களைப் போல ஜைனர்களைப் போல அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானம் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஏதாவது ஒரு அமைப்பு அப்படி செஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்கள உடனே ஹிந்து விரோதி அப்படின்னு, இந்துன்னு கூட சொல்றது இல்லை, ஹிந்து விரோதி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற எடியூரப்பா சார்ந்திருக்கின்ற சமூகம் தன்னை ஒரு மதமாக ஒட்டுமொத்த இந்து மதத்திலிருந்து பிரித்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற மடங்களிடம் இருக்கின்ற சொத்துக்களின் மதிப்பு 1000 கோடி. அதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்பதற்கு வக்கும் தெம்பும் திராணியும் இல்லாத ஜக்கி வாசுதேவ் தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு இங்க இருக்கிற எல்லா கோயில் இருக்கிற சொத்துக்களையும் வந்து அரசாங்கத்திடமிருந்து பக்தர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்பதற்கு ரெண்டு சொல்றேன். திருவனந்தபுரம் கோவில் இருக்கிற கருவறைகளில் இருக்கின்ற நகைகளை கணக்கிட்டால் உலகத்துல இருக்கிற எல்லா வறுமைக்கும் பஞ்சம் தீர்க்கின்ற அளவுக்கு அங்க வந்து தங்கமும் வைரமும் வைடூரியம் இருக்குன்னு நம்பப்படுகிறது. 2 வால்ட் தெருக்கல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அமிக்கஸ் கியூரிய போட்டு கோபால் சுப்பிரமணியம் என்று நினைக்கிறேன் மூத்த வழக்கறிஞர் வைத்து எல்லா அறைகளையும் திறந்து கொண்டு வருகின்ற பொழுது 2 அறைகளை திறந்தால் அது இந்தியாவிற்கே கேடு விளைவிக்கும் அப்படின்னு பிரசன்னம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுதுன்னு அதை தடுத்துட்டாங்க. திருப்பதி கோவிலும் திருவனந்தபுரம் பத்மநாசாமி கோவிலும் இருக்கின்ற பணம் என்பது பொதுமக்களுக்கு பயன்படும் என்று சொன்னால் இன்றைக்கு பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஆக்சிஜன் கொடுக்க முடியும். அதுதான் உண்மையான கடவுள் படி. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம திருவனந்தபுரம் பக்கம் எல்லாம் போய் இவர் பேசினார்னா திருப்பி வர முடியாது. கர்நாடகால போய் லிங்காயத்தை பத்தி பேசினார்னா இவர் ஓசூரை தாண்ட முடியாது. ஆனால் தமிழர்கள் எப்பொழுதும் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு இந்த ஒட்டகம் கூடாரத்துல உள்ள நுழையும் போது முதல்ல தலையை நுழைக்கும், அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நடிச்சுட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடம் கூடன்னு கேட்டுட்டு ஊர் என்னதுன்னு சொன்னோம். அந்த வேலை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால்தான் ஒரு மனிதர், மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கின்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு மனிதர் அதை கேள்வி கேட்கிறார்.
இப்ப இந்த சத்குரு அப்படின்னு சொல்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வைத்திருக்கின்ற டைட்டில் இவருக்கு பொருத்தமானதான்னு கேட்டீங்கன்னா, வெக்கப்பட்டு சொல்றேன் கேட்டீங்கன்னா கிடையாது. சத்குரு என்பதற்கு சமஸ்கிருதத்துல வந்து என்ன பொருள் என்று நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு சத்குரு என்பவர் யார் என்று கேட்டால் அவர் ஒரு ட்ரூ குரு என்று சொல்கிறார்கள், அதாவது உண்மையான ஆசான். அந்த உண்மையான ஆசான் யாருன்னு கேட்டீங்கன்னா, கல்வி கற்பிப்பவர் அல்ல, சித்திரங்கள் எழுதுபவர் அல்ல, சிலை செய்பவர் அல்ல, வேற எதையும் படிப்பித்துக் கொடுப்பவர் வந்து உண்மையான குரு அல்ல. சமஸ்கிருதத்தினுடைய அவர்களுக்கு பிடித்த சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ரிஷி என்பதை தாண்டி யோகியினுடைய நிலைக்கு சென்று, யோகியினுடைய உச்சம், அந்த யோகித்தன்மையினுடைய உச்சத்திற்கு சென்று, அவன் பிரம்மம் பரபிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையை அடைந்து, தன்னுடைய ஆன்மாவை மீண்டும் உடல் என்ற கூட்டுக்குள் திருப்பி கொண்டு வர முடியாத நிலைமைக்கு எவன் ஒருவன் தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிறானோ அவன்தான் அந்த யோகி. ரிஷியினுடைய நிலைமை, படிநிலைமையில் இருந்து என்லைட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஞான வெளியை அடைந்து, அந்த ஞான வெளிச்சத்தை தன்னை சார்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எவன் வழி நடத்துகிறானோ அவன்தான் உண்மையான சத்குரு என்று சமஸ்கிருதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.